بسم الله الرحمن الرحيم. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل، لا شيء سواه يهذبنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل، لا شيء سواه يهذبنا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வினுடைய வார்த்தை. வழிகாட்டுதல்களில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள். காரியங்களில் மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரால் உண்டான கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள், தத்துவங்கள், இவைகள் அனைத்தும் வழிகேடுகள். இவற்றை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களை நரகிலே கொண்டு போய் சேர்க்கும். யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அவர்கள் சொல்லாத ஒரு விடயத்தை சொல்லுகின்றார்களோ அவர்கள் தங்குமிடத்தை நரகிலே அமைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பயந்தவர்களாக இந்த இடத்திலே நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம். இந்த நேரத்திலே பெருமை என்னும் தலைப்பிலே ஒரு சில விடயங்களை பேசலாம் என இருக்கிறேன். இன்றைய சமுதாயத்திலே வாழுகின்ற ஏராளமான சகோதரர்கள், கொள்கையையும் விளங்கிய சகோதரர்களும் கூட, பெருமையுடைய விபரீதங்கள் தெரியாமல், அதனுடைய பாரதூரங்களை புரிந்து கொள்ளாமல், தன்னுடைய வாழ்க்கையிலே சர்வசாதாரணமாக பெருமைப்படக்கூடிய காட்சிகளை இன்று கண்டுகொண்டிருக்கிறோம். ஆசிரியர்கள், பணக்காரர்கள், அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள், சில பெற்றார்கள் தன்னுடைய பிள்ளைகளை வைத்து இப்படி உயர்ந்த பதவிகளே இருக்கக்கூடிய, உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெருமை அடித்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை நாங்கள் அன்றாடம் கண்டுகொண்டிருக்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜஸதி முல்லகா, உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, இந்த சதை துண்டு சீரானதாக அமைந்து விட்டால் அவனுடைய உடம்பில் உள்ள ஏனைய பகுதிகள் அனைத்துமே சிறந்ததாக சீரானதாக மாறிவிடும். உடம்பிலே இருக்கின்ற அந்த சதை துண்டு சீர்கட்டு விட்டால்
உடம்பினுடைய ஏனைய பகுதிகள் அனைத்துமே சீர்கட்டதாக மாறிவிடும். அதுதான் உள்ளம் என்று நபிகளார் சொன்னார்கள். ஒருவன் பெருமைப்படுகிறான் என்பதை வெளியில் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உள்ளத்தால் பெருமைப்படக்கூடிய ஏராளமான சகோதரர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெளியே வாய் திறந்து செல்லாது விட்டாலும் சொல்லாமல் இருந்தாலும் உள்ளத்திலே நினைக்கிறார்கள், என்னை போன்ற நல்ல மனிதன் கிடையாது, என்னை விட பணக்காரன் கிடையாது, என்னை விட நல்ல முறையிலே நடந்து கொள்ளக்கூடியவன் கிடையாது, என்னை விட என்று தன்னை பெருமைப்படுத்தி பேசக்கூடிய உள்ளத்தால் எண்ணக்கூடிய ஏராளமான சகோதரர்களை நாங்கள் இன்றைய சமுதாயத்திலே கண்டு கொண்டிருக்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுஹுலுல் ஜன்னா மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மினல் கிபர். யாருடைய உள்ளத்திலே கடுகளவு பெருமை இருக்கிறதோ அந்த மனிதன் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று சொன்னார்கள். உள்ளத்திலே கடுகளவு பெருமை இருந்தால் கூட அவனுக்கு சுவனம் நுழையக்கூடிய பாக்கியம் கிடையாது என்பதை நபிகளார் சொன்னார்கள் என்றால் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே கை வைத்து கேட்டு பார்க்க வேண்டும், நான் பெருமைப்படுகிறேனா? என்னிடத்தில் இருக்கின்ற ஆற்றல்களை வைத்துக் கொண்டு, அல்லாஹ் கொடுத்த சக்திகளை வைத்துக் கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெருமை அடைந்து கொண்டிருக்கிறேனா என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நபிகளாரிடத்திலே ஒரு மனிதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அப்படியானால் ஒரு மனிதன் அழகான ஆடை அணிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், அவனுடைய செருப்பு அழகானதாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், இதுவும் பெருமையா என்று கேட்டார்கள். சொன்னார்கள், இல்லை, ஒரு மனிதன் பெருமை கொள்வது என்பது சத்தியத்தை மறைப்பது, உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, மற்ற மனிதர்களை தாழ்வாக கருதுவது, மனிதனை கணக்கெடுக்காமல் இருப்பது என்று நபிகளார் சொல்லி காட்டினார்கள். இன்றைக்கு ஏராளமானவர்கள் உண்மையான சத்தியத்தை மறைத்து கொண்டிருக்கிறார்கள். கொள்கை தெரியாதவர்கள், கொள்கையை பின்பற்றாதவர்கள் மறைத்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்க, அவர்கள் ஏராளமானவர்கள், சத்தியம் இதுதான் என்று தெரியும், கொள்கை இதுதான் என்று தெரியும், ஆனால் ஊர் மக்களுக்காக வேண்டியும், வரட்டு கௌரவங்களுக்காக வேண்டியும், சமுதாய மரியாதைகளுக்காக வேண்டியும் இன்றைய சமுதாயத்திலே சத்தியத்தை மறைக்கக்கூடிய ஏராளமானவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். கொள்கை பேசுபவர்களில் ஏராளமானவர்களுக்கு சத்தியம் தெரியும், ஆனால் இதுதான் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பது தெரியும், ஆனால் தெரிந்து கொண்டு மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான சகோதரர்கள் எங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் இப்படித்தான் தாடி வையுங்கள் என்று சொன்னது, ஆனால் சில பேர் அப்படியே முட்டையாக வலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் இப்படித்தான் செய்ய வேண்டும், ஆடை அணிய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது, ஆனால் தெரிந்து கொண்டும் அந்த ஆடையை இஸ்லாம் விரும்பாத பிரகாரம் நரகவாதி என்று சொல்லக்கூடிய கரண்டை காலுக்கு கீழே போகக்கூடிய ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற ஏராளமான செய்திகள் தினம்தோறும் நாள்தோறும் மிம்பர்தோறும் பேசப்படுகின்ற போதும் அவைகளை எல்லாம் விளங்கிக் கொண்டு அறிந்து கொண்டு ஒருவன் செயற்படுத்தாமல் இருப்பதும் அவனுடைய உள்ளத்திலே பெருமை இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. மனிதனை கணக்கெடுக்காமல் இருப்பது, ஒரு மனிதன் சொல்லுகின்ற போது, உபதேசங்கள் சொல்லுகின்ற போது, இவர் யார் எங்களுக்கு சொல்லுவதற்கு, இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது, இவர் யார், ஆரம்பத்தில் இவர் எப்படி இருந்தார், இவருடைய பேச்சை நாங்கள் கேட்க வேண்டுமா என்று சில பேர் பெருமை அடைகிறார்கள். அவர் சொன்னால் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் நினைத்தால் செய்வேன், நினைத்தால் செய்யாமல் விடுவேன், உள்ளத்திலே ஏற்படக்கூடிய பெருமையாக இருக்கிறது. இன்னும் சில பேர் மனிதனை கணக்கெடுக்காமல் இருக்கிறார்கள், கணக்கே எடுப்பதில்லைகள். பணக்காரர்கள் வந்தால், படித்தவர்கள் வந்தால், அந்தஸ்திலே சமுதாயத்திலே முக்கியஸ்தர்கள் வருகின்ற போது அவர்களோடு நடந்து கொள்கின்ற விதம் ஒரு விதமாக இருக்கும். இன்னொருவரோடு வருகின்ற போது, சாதாரண ஒருவர் வருகின்ற போது, ஒரு ஏழை வருகின்ற போது அவரோடு நடந்து கொள்கின்ற விதம் வித்தியாசமானதாயிருக்கும். கணக்கெடுக்காமல் அவரோடு பேசுவது, பணக்காரர்கள் வந்தால் நன்றாக சலாம் போடுவது, நன்றாக பேசுவது, அவரோடு சேர்ந்து கதைப்பதற்கான முயற்சியை செய்வது, ஆனால் ஏழைகளை கணக்கெடுப்பது கிடையாது. படிக்காதவர்கள், பாவர்களாக இருப்பவர்களை கணக்கெடுப்பது கிடையாது. ஊரார்களாக இருந்தால், ஊர் மக்களாக இருந்தால்,
அவர்களை நாங்கள் கணக்கெடுப்போம். புதிதாக ஊருக்கு வந்து சேர்ந்தவர்களானால் அவர்களை நாங்கள் ஒதுக்கி வைப்போம் என்று ஒரு மனிதன் நடந்து கொள்வானேயானால் அது பெருமையினுடைய உச்சகட்டமாக இருக்கும். எனவே ஒரு மனிதனை மனிதனாக மதிப்பது, ஒரு மனிதனை மதித்து மனித நேயத்தோடு ஒரு மனிதன் நடந்து கொள்வது உள்ளத்திலே பெருமை இல்லை என்பதற்கு அடையாளமாக அமைந்துகின்றது. நபிகளாரை பொறுத்தவரைக்கும் சாதாரண மனிதர்களோடு, ஏழைகளோடு, சிலவர்களோடு நபிகளார் நண்பர் போன்று நடந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும் பெரும் அரசர்களோடு மாத்திரம் அவர்கள் பேச்சுவார்த்தைகளை வைத்துக் கொள்ளவில்லை. எப்படி பெரும் பெரும் சஹாபாக்களோடு நடந்து கொண்டார்களோ இதே போன்று ஏழை சஹாபாக்களோடும் சமனாக நடந்து கொண்டார்கள், சிறுவர்களோடும் சமனாக நடந்து கொண்டார்கள், நல்ல முறையிலே நடந்து கொண்டார்கள். இது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே மனிதனை மதித்து மனிதன் என்கின்ற நிலைமையை ஏற்படுத்தி ஒரு மனிதன் எல்லா மனிதர்களையும் மதிக்கின்ற நிலைமை வருகின்ற போது பெருமை அற்றுவிட்டு போகின்றது. மனிதனை மதிக்காத நிலைமை வருகின்ற போது அவனுடைய உள்ளத்திலே பெருமை இருக்கிறது என்பதற்குரிய அடையாளமாக மாறிவிடுகின்றது. சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் தான் ஒரு தவறை செய்கின்ற போது அந்த தவறை இன்னொருவன் உணர்த்துகிறான், இவனுக்கு தெரியும் தவறு என்று. ஆனால் பிடிவாதமாக நேத்து முந்தநாத்து வந்த இவரு தனக்கு தன்னுடைய தவறை சுட்டிக்காட்ட வேண்டுமா என்று ஒரு மனிதன் பிடிவாதமாக இருக்கிறான், ஆனால் அவனுடைய உள்ளத்திலே பெருமை இருக்கிறது என்று சில அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் என்றால் எத்தனையோ பேர் நாங்கள் ஆள் பார்த்து பின்பற்றுகிறோம். பயான் நிகழ்ச்சிகள் நடைபெற்றால் கூட ஏராளமான பகுதிகளிலே பயான் நிகழ்ச்சிக்கு வாரதாக இருந்தால் ஆள் பார்த்து வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நல்ல டாப்ல பயான் பண்ற ஒரு ஆளாக இருந்தால் அந்த இடத்துக்கு சில பேர் சமூகம் அளிப்பார்கள். சில பேர் மதிக்காமல் கணக்கெடுக்கப்படாமல் சாதாரண ஆள் தானே, அவர் எப்பயும் வரக்கூடியவர் தானே, நம்மளுடைய பள்ளி மௌலவி தானே, நமக்கு ஏரியா மௌலவி தானே, நம்மளுடைய ஊருக்கு தெரிந்தவர் தானே, அவருடைய பேச்சை கணக்கெடுக்காமல் அவருடைய பேச்சு தானே வலிமையில இருக்கிறது என்று கணக்கெடுக்காமல் போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எனவே ஒரு மனிதன் சொல்லுகின்ற தவறை சொல்லுகின்ற போது அந்த தவறு யாரு சொன்னாலும் தன்னுடைய தன்னிடத்திலே அந்த தவறு நடைபெறுகிறது என்பதை உணர்ந்து ஒரு மனிதன் திருந்திக் கொள்வது பெருமை இல்லை என்பதற்கு அடையாளமாக அமைந்து விடுகிறது. உள்ளத்தினால் அதை திருத்திக் கொள்ள வேண்டுமா, இவர் எனக்கு சொல்ல வேண்டுமா என்றெல்லாம் ஒரு மனிதன் நினைப்பது பெருமையினுடைய உச்சகட்டமாக மாறிவிடுகின்றது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று தான் இந்த பெருமையாக இருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அல் கிபிரியா உரிதாஇ, பெருமை என்பது என்னுடைய மேலாடையாக இருக்கிறது. யார் இந்த பெருமையை எடுத்துக் கொள்வதற்கு முடிச்சு செய்கின்றாரோ அவரை நான் நரகத்திலே தள்ளிவிடுகிறேன் என்று நபிகளார் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதனிடத்திலே பெருமை இருப்பதென்பது அல்லாஹ்விடத்திலே இருக்கின்ற அந்த பெருமையை அவன் எடுப்பதாக அமைந்து விடுகின்றது. உலகிற்கு ஆயுள் கொடுத்து இத்தனை நாட்கள் தான் வாழப்போகின்றீர் என்று கொடுத்து இவ்வளவு தான் சாப்பிடுவீர்கள், இவ்வளவு தான் குடிப்பீர்கள் என்கின்ற வரையறைகளை எல்லாம் வைத்து அல்லாஹ் உலகிற்கு அனுப்பிய போது அந்த அல்லாஹுவை மிஞ்சி ஒரு மனிதன் பெருமை அடிக்கிறான் என்றால் அது அல்லாஹுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அவனை நான் நரகிலே தள்ளிவிடுகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே மேலும் சொல்லுகின்ற போது இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்தக்பிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பெருமை அடிக்கக்கூடியவர்களை விரும்பாதவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொல்லக்கூடிய உபதேசத்திலே சொல்லுகின்றார்கள், வலா துஸஃகிர் ஹத்தகலின் நாஸ், எனது அருமை மகனே, மனிதர்களை விட்டும் உன்னுடைய முகத்தை நீ திருப்பி விடாதே. யார் வந்து பேசினாலும் எவர் பேசினாலும் நல்ல முறையிலே நல்ல அழகான முறையிலே அவர்களை பார்த்து பேச வேண்டும், அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும். பூமியிலே பெருமையோடு நீங்கள் நடக்க வேண்டாம். அல்லாஹ் ஒருபோதும் பெருமை அடிப்பவர்களை நேசிக்க மாட்டான் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை பார்த்து உபதேசம் செய்கிறார்கள். ஒவ்வொரு பெற்றோரும் நாம் சிறிய வயதிலிருந்தே பிள்ளைகளை வளர்க்கின்ற போது விடுகின்ற ஒரு பிழைதான்
பிள்ளைகளை பெருமையாகவே பழக்குகிறோம். பிள்ளைகளுக்கு பெருமை அடையக்கூடாது என்பதை நல்ல முறையிலே வளர்க்க வேண்டும், பெருமை அடையக்கூடாது என்பதை உபதேசமாக இளம் வயதிலே நாங்கள் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். சின்ன பிள்ளையிலே ஒரு போட்டி போட்டு நடந்தா உன்னை விட்டால் இல்லை நீதான் வெற்றி பெற்றாய், சின்ன பிள்ளைகளிலே நாங்கள் பழக்கி விடுகிறோம். தவறான பெருமைகளை அவர்களிடத்தில் ஏற்படுத்தி விடுகிறோம். பிள்ளைகள் பெருமைப்படுகின்ற போது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அதன் மூலமாக அந்த பிள்ளை பெரிய வயதானதன் பின்னால் பெருமை அடிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிடுகிறார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதைத்தான் தடை செய்து இளம் வயதிலே பெருமை என்கின்ற பண்பை நீ எடுத்துக்கொள்ளாதே என்று அவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வினுடைய படைப்பினத்தில் முதலாவது நடைபெற்ற தவறே பெருமையாக இருக்கிறது. மனிதர்களை அல்லாஹ் படைத்து உலகிற்கு அனுப்புவதற்கு முன்னால் வானலோகத்திலே வைத்து எல்லா மலக்குமார்களுக்கும் சுஜூத் செய்யுமாறு பணிவிடை செய்ய சொன்ன போது இபிலீஸ் அதை மறுத்தான். அவன் சொன்ன வார்த்தை அன ஹைரும் மின், மண்ணால் படைக்கப்பட்ட அந்த மனிதனை விட நெருப்பினால் படைக்கப்பட்ட நான் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று பெருமை அடித்தவனாக அவன் மாறினான். நடைபெற்ற முதலாவது தவறு மறுமை நாள் வரைக்கும் அவன் எடுத்தறியப்பட்ட சைத்தானாக அவன் மாறிவிடுகிறான். எனவே மறு உலகத்திலே மனிதன் பிறப்பதற்கு முன்னால் வானலோகத்திலே வைத்து அல்லாஹ்விடத்தில் முன்னிலையிலே செய்யப்பட்ட தவறுகளில் முதலாவது தவறாக பெருமை அடிப்பது அமைந்திருக்கிறது. எனவே அந்த பெருமை அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடிக்காத ஒரு பண்பாக அமைந்திருக்கின்றது. நபிகளாருக்கு முற்பட்ட காலத்திலே வாழ்ந்த நபிமார்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் பெருமை அடித்தார்கள். அவர்கள் அந்த பெருமையின் மூலமாக அளிக்கப்பட்ட வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எப்பொழுதுமே பெருமை அடிப்பவர்கள் அல்லாஹ்வினுடைய நபிமார்களுடைய அல்லாஹ்வினுடைய தூதரை பின்பற்றக்கூடியவர்களுடைய எதிரிகளாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். ஆத் சமுதாயத்தினர் அவர்கள் பெருமை அடித்தார்கள். ஃபஅம்மா ஆதுன் ஃபஸ்தக்பரூ ஃபில் அர்லி பிகைரில் ஹக்கி. ஆத் சமுதாயத்தினர் வரம்பு மீறி அவர்கள் பெருமை அடித்தார்கள். காலு அவர்கள் சொன்னார்கள், மன் அஷத்து மின்னா கூவா, உலகத்திலே எங்களை விட பலசாலிகள் யார் இருக்கிறார்கள் என்று அவர்கள் பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அம்மா ஆதுன் ஃஹுலிகு பிரீஹின் சர்சரின் ஆதியா, தொடராக வரக்கூடிய குளிரான காற்றின் மூலமாக அந்த சாராரை அல்லாஹ் அழித்தான் என்கின்ற வரலாறை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சில பேர் தன்னுடைய பலத்தை வைத்து பெருமை அடிக்கின்றார்கள். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பலம் இருக்கும், சக்தி இருக்கும், ஆற்றல்கள் இருக்கும், அந்த ஆற்றல்களை வைத்து அல்லாஹ் கொடுத்த ஆற்றலை வைத்து சில பேர் இன்றைக்கும் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆத் சமுதாயத்தினருக்கு கொடுக்கப்பட்ட பிரமாண்டமான அந்த ஆற்றலை வைத்து அவர்கள் பெருமை அடித்தார்கள். ஆனால் எங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் சிறு சிறு ஆற்றல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. சில பேருக்கு கம்ப்யூட்டர் நவீன தொழில்நுட்பத்தில் சரியான ஆற்றல் வழங்கப்பட்டிருக்கும். கம்ப்யூட்டரை கலட்டி பூட்டுறது, கம்ப்யூட்டரில் என்ன பிள்ளை நடந்தாலும் அவர்தான் தெரியும். ஊரில் ஒரு விஐபி இருப்பார், அவர்கிட்ட போனால் அதில் க்ளீனாக வந்துடும், அவர் அதை வச்சு பெருமை அடிப்பார். எனக்கு இப்போ எல்லாம் வரையலாது, இப்போ செய்ய முடியாது, உண்மையிலே வேலையாக இருந்தால் பரவாயில்லை. ஆனால் சில பேர் டிமாண்ட் காட்டி, சில பேர் பெருமை அடித்து வேண்டியவங்கள்ட்ட போய் செஞ்சு பாருங்க, கடைசிக்கு என்ற தான் வரப்போறீங்க. சில பேர் கொடுக்கப்பட்ட சில ஆற்றல்கள், இன்னும் சில பேருக்கு ஃபோனில் ரெப்பியாரிங்கன்னா நல்லா தெரியும், அவருக்கு அந்த மாதிரி தெரிஞ்ச ஒருவர் இங்கே வேண்டியவங்கள்ட்ட போய் கடைசிக்கு என்ற தான் வரப்போறீங்க. வாகன ரெப்பியாரிங் செய்யக்கூடிய சில பேர் வாகனம் செஞ்சு முடிஞ்சு நீங்கள் எங்கே போறண்டாலும் போயிட்டு கடைசியா என்னிடத்திலே தான் வர வேண்டி வரும் என்று பெருமை அடிக்கக்கூடிய காட்சியை அல்லாஹ் கொடுத்த சில ஆற்றல்கள் வைத்து தன்னுடைய வாழ்க்கையிலே பெருமை அடிக்கின்றார்கள். இப்படி இது ஒரு சில உதாரணங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் தனக்கு தெரிந்தோ தெரியாமலோ கொடுக்கப்பட்ட ஆற்றலை வைத்துக் கொண்டு சில பேர் பெருமை அடிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சமூத் கூட்டத்தினர், சமூது கோமி நபியின் சாலிஹ், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திலே வாழ்ந்த சமூது கூட்டத்தினர் அவர்கள் சொன்னார்கள், காலல்லதீன ஸ்தக்பரு, பெருமை அடித்தவர்களாக அவர்கள்
இழிவாக கருதி அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தாரை பார்த்து மிக மோசமாக சொல்லி சத்தியத்தை மறைத்து கொண்டு அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருந்த அந்த சமூது கூட்டத்தாரை அம்மா சமூதுன் பித்தாகியா, வெறுமனே ஒரு சத்தத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அழித்தான் என்கின்ற வரலாறையும் சொல்லி காட்டுகிறான். வகாரூன் போன்றவர்களிடத்திலே சத்தியத்தையும் தெளிவான மார்க்கத்தையும் எடுத்து வந்த போது அவர்கள் பூமியிலே பெருமை அடிக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார். ஒமா கானு சாபிக்கீன், அந்த மக்கள் பெருமை அடித்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அழித்த வரலாறுகளை பின்னாலே சொல்லுகிறான். காரூன் என்பவன் உலகத்திலே மிக பெரும் பணக்காரனாக இருந்தான். அவனுடைய சாவிகளை, அந்த பணங்களை வைத்திருக்கின்ற பொக்கிசங்களை சுமக்கின்ற சாவிகளை தூக்குவதற்கென்றே பெரும் பட்டாளம் இருந்தது என்றால் குர்ஆன் சொல்லுகிறது. இன்றைய பணக்காரர்களை போன்றல்ல, உலகில் வாழ்ந்ததில் மிக பெரும் பணக்காரன் ஆனால் பெருமை அடித்தான். அவன் எப்படி சொன்னான், இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆற்றலை வைத்துக் கொண்டுதான் நான் இவ்வளவையும் சம்பாதித்தேன், இப்படி இருக்கிறேன், என்னிடத்தில் இருக்கின்ற சுயமான ஆற்றல் என்று அவன் பெருமை அடித்தான். மறுமை நாள் வரைக்கும் அவன் தண்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான் என்பதை அல் குர்ஆன் சாட்சி பகன்று கொண்டிருக்கிறது. இன்றைய சமுதாயத்திலே பணக்காரர்களை பார்க்கிறோம், எப்படி பெருமை அடிக்கிறார்கள். பணக்காரருக்கும் ஏழைக்கும் பிரச்சனை வந்த போது வாருங்கள் பார்ப்போம், யாரு வெல்லுவதை பார்ப்போம். நான் காசை வீசி செலவழிப்பேன், கோர்ட்டுக்கு போனாலும் வெல்லுவேன், போலீஸ்ல போனாலும் வெல்லுவேன், எங்க போனாலும் நான் வெல்லுவேன், ஏன், என்னிடத்திலே பணம் இருக்கிறது என்று பணக்காரர்கள் இன்று பணத்தின் மூலமாக பெருமை அடித்து சமுதாயத்திலே விரோத செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய சமுதாயத்திலே வாழ்கின்ற சில ஆசிரியர்களை பணக்காரர்கள் காசு கொடுத்து வாங்குகின்றார்கள். நியாயம் அநியாயம் நடைபெறுவதற்காக வேண்டி, நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் இடையிலே நடைபெறுகின்ற போட்டிகள் வருகின்ற போது காசு கொடுத்து வாங்குகின்றார்கள். என்ன காசு கொடுத்து, தீர்ப்பை இப்படி சொல்லுங்கள், பாடசாலையிலே இப்படி நடந்து கொள்ளுங்கள். சில உலமாக்களை கூட இன்று காசு விலைக்கு வாங்கிக் கொண்டு காசுக்கு இயங்கக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே தான் நாங்கள் மாறுகின்றோம். பணத்தின் மூலமாக பெருமை அடிக்கக்கூடியவர்கள் இப்படி எல்லாம் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக நியாயமாக இஸ்லாமிய அமைப்பிலே யோசிக்கக்கூடிய ஏராளமானவர்கள் இருக்கின்ற போது பள்ளிவாசல் நிர்வாகங்கள் என்று நடைபெற்றால் அங்கே புழங்குவதெல்லாம் பணக்காரர்களுடைய பெயர்கள் தான். நிர்வாக தெரிவு என்று நடைபெற்றால் பல பள்ளிவாசல்கள் பார்க்கிறோம், பணக்காரர்கள் காசு கொடுத்து பிரேரிக்குமாறு சொன்ன வரலாறுகள் எல்லாம் இந்த நாட்டிலே ஏராளமான பகுதிகளில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. காசு கொடுக்கின்றார்கள் யாருக்கு, சாதாரண மக்களுக்கு, என்னை பிரேரியுங்கள் என்று சொல்லி கொடுக்கக்கூடிய காட்சி. பணத்தின் மூலமாக நான் நிர்வாகியாக இருக்கிறேன், பணத்தின் மூலமாக பாடசாலையினுடைய எஸ்டேட் பொறுப்பிலே நான் இருக்கிறேன், பணத்தின் மூலமாக நான் இந்த ஊரினுடைய உயர் அதிகாரியாக இருக்கிறேன் என்று பணத்தை வைத்து பெருமை அடிக்கக்கூடிய காட்சிகளை இன்றைய சமுதாயத்திலே ஏராளமாக பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் காரூன் என்பவன் பணத்தின் மூலமாக பெருமை அடித்தான், அல்லாஹ் அவனை அழித்து இன்று வரைக்கும் தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறான். ஃபிர்ஔன் அதிகாரத்தின் மூலமாக பெருமை அடித்தான், நான் தான் உயர்ந்த அரசனாக இருக்கிறேன், உயர்ந்த இறைவனாக இருக்கிறேன் என்று அந்த பட்டத்தின் பதவியின் மூலமாக பெருமை அடிக்கக்கூடிய காட்சி ஃபிரௌனிடத்திலே இருந்தது. இன்றைய சமுதாயத்திலே ஏராளமாக பார்க்கிறோம், ஊரினுடைய தலைமைகள் என்று சொல்லிக்கொண்டு பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய ஊரில் இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது, அந்த சட்டத்தை மீறி யாரும் செயற்படக்கூடாது என்று ஊருடைய அதிகாரம், ஊரினுடைய உயர் பதவிகள், ஊரினுடைய ஜமியத்துல் உலமா பொறுப்புகள், ஊரினுடைய சம்மேளனங்களுடைய பொறுப்புகள் எல்லாம் எங்களுடைய அமைப்பின் கீழே, எங்களின் கீழே தான் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு
பதவியின் மூலமாக இன்றைய சமுதாயத்திலே பெருமை அடிக்கக்கூடிய ஏராளமானவர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை விட உயர்ந்த பதவியிலே இருந்த ஃபிர்அவுன் ஆட்சி செய்தவன், அவன் பெருமை அடித்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிர்அவுனை தண்டித்து மறுமை நாள் வரைக்கும் அடையாளமாக இன்று வரைக்கும் உலகத்திலே ஃபிர்அவுனுடைய உடலை பாதுகாத்து வைத்திருக்கிறான். பதவியின் மூலமாக அவன் பெருமை அடித்தான். இன்றைய சமுதாயத்திலே சாதாரண பதவிகள் வந்தால், இந்த இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் செஞ்சால் கூட அதுல சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டா சில பேருக்கு பெருமை. நான் இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்ல செக்ரட்டரியா இருக்கிறேன், நான் இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்ல தலைவராக இருக்கிறேன் என்று அதை வைத்து கூட சில பேர் பெருமை அடிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். பதவிகள் கொடுக்கப்பட்டு யாரு பெருமை அடிக்கிறார்களோ அந்த பதவிகளின் மூலமாக ஃபிர்அவுனுக்கும் அப்படித்தான் பெருமை அடித்தான் என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொண்டு, அல்லாஹ்வினுடைய பிடி கடுமையானது, அல்லாஹ் தந்த பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஊர் நல தலைவர்கள், ஊர்னுடைய நிர்வாக தலைவர்கள், சம்மேளனங்களுடைய தலைவர்கள், ஜம்இயத்துல் உலமா போன்றவைகளுடைய தலைமைகள் போன்றவைகள் இந்த ஊரினுடைய நல்ல நிலைமைகளை கருத்தில் கொண்டு செயற்படாமல் தனதுக்கு பதவி இருக்கிறது என்கின்ற அமைப்பிலே செயற்பட முற்படுவோமேயானால், அந்த நேரத்திலே ஃபிர்அவுனுடைய கூட்டாளிகளாக நண்பர்களாக நாங்கள் மாறிவிட்டோம் என்று அந்த தலைவர்மார்கள் சிந்திக்க வேண்டி ஏற்படும். எனவே அவர்கள் அந்த நேரத்திலே தந்த தலைமைத்துவத்தை வைத்து பதவிகளை வைத்து பெருமை அடிக்காதவர்களாக மாறிவிட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், கதாலிக்க யத்பவுல்லாஹு அலா குல்லி கல்பின் முதகப்பிரின் ஜப்பார். இதே மாதிரியான தண்டனை இந்த நபிமார்களுடைய வரலாறுகள், அழிக்கப்பட்டவர்களுடைய வரலாறை சொல்லிவிட்டு, யாருடைய உள்ளத்திலே பெருமை இருக்கிறதோ அப்படியான பெருமையுள்ளவர்களை எல்லாம் இந்த முன் சென்ற சமுதாயத்தினருக்கு நாங்கள் எப்படி தண்டனைகளை வழங்கினோமோ அதே மாதிரியான தண்டனையை கொடுப்போம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் கஹ்ஃபினுடைய 35வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் என்றால், பெருமையை எங்களுடைய உள்ளத்திலே இருந்து அகற்றிவிட்டு அல்லாஹுக்காக வேண்டி எளிய மனதோடு செயற்படக்கூடியவர்களாக நாங்கள் மாறிவிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். சில பேருக்கு அல்லாஹ் உலகிலே தண்டனையை கொடுப்பான். ஒரு தடவை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் தங்க ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு, மிக உடம்பு ஃபுல்லா ஆபரணங்களை அணிந்து கொண்டு வீதியிலே நடந்து வருகிறான். அவனை அப்படியே அந்த வீதி பெருமையின் காரணமாக அவனை அப்படியே பூமியிலே உள்வாங்கப்பட்டது. அவன் கியாம நாள் வரைக்கும் அதிலே கடுமையாக வேதனை செய்யப்பட்டு சுழிவாங்கப்பட்டு கொண்டே இருக்கிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றா, இன்றைக்கு சில இளைஞர்களை பார்க்கிறோம், கையில் ஒரு காப்பு, கழுத்தில் ஒரு மாலை, இன்னும் எத்தனை சேனுகள் போலும் அத்தனை சேனுகளை எல்லாம் போட்டுக்கொண்டு சமுதாயத்திலே வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். நினைக்கிறார்கள் என்ன விட்டால் யாருமே ஊர்ல சண்டியன் கிடையாது, யாரு வந்தாலும் எப்படா யாராவது வந்து மோதுவான், அவனுக்கு எதிர்த்து தாக்குவோம் என்ற எண்ணத்தோடு சில பேர் வீதியிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமையின் காரணமாக அல்லாஹ்வினுடைய பிடி கடுமையானது என்பதை அந்த இளைஞர்கள் நினைத்து கொண்டு, சில பேருக்கு இன்னும் சில சந்தர்ப்பங்கள்ல பெருமை எப்படி வரும்னு சொன்னால், வீதியிலே டியூஷன் முடிந்து போகக்கூடிய இளைஞர் யுவதிகளை பார்த்தால் இவர்களுக்கு கொஞ்சம் பெருமை வரும், குளர் கொஞ்சம் உசரும், இது மாதிரி சில ஆபரணங்கள் கையில வரும், சேப்பிளிக்கிற போன் கைக்கு வரும், கொஞ்சம் பெருமை வரும் சில இளைஞர்களுக்கு. இப்படியெல்லாம் பெருமை அடிப்பதன் மூலமாக அவர்களுடைய முடிவுகள் மோசமானது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நபிகளாருடைய காலத்திலே நபிகளார் ஒரு மனிதர் சாப்பிடுவதை பார்த்து நபிகளார் சொல்லுகின்றார்கள், இடது கையால் சாப்பிட வேண்டாம், வலது கையால் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லுகின்றார். அவருடைய எண்ணத்திலே நபிகளாரை பொறுத்தவரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒருவர், நபிகளார் சொன்னதற்காக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று நினைத்து அவனுடைய பெருமை அவனை வலது கையால் சாப்பிடுவதற்கு தடுத்து விடுகின்றது. அன்றைய தினத்திலிருந்து அவனுக்கு கையை தூக்க முடியாத அளவுக்கு, அவனுடைய கையால் சாப்பிட முடியாத அளவுக்கு அவனுடைய கை செயலிழந்து போகின்றது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே சில பேர்
அதிகமாக பெருமை அடிக்கின்ற போது அதனுடைய தண்டனை சில வேளை உலகிலே கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கும். சில பேர் இன்றைய நாட்டில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், வாகனங்களில் வேகமாக போவாங்க. அவர் நினைக்காரு, வாகனத்தில் வேகமாக போறவர் என்ன தவிர யாருக்கும் இப்படி ஓட தெரியாது. நாம ஓட்டினா இப்படித்தான், ஒரு டயர் நிலத்தில் படாமல் ஓடுவோம், வங்கெடுக்கக்குள்ள பின் டயர் நிலத்தில் படாது என்றெல்லாம் சில இளைஞர்கள் பெருமை அடிக்கிறார்கள். சமீபத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அருகிலே பார்க்கிறோம், இப்படியெல்லாம் பேசித்திருந்தவர்கள், வாகனத்திலே இப்படியெல்லாம் கூத்து போட்டவர்கள், நடக்க முடியாத நிலைமைகளை மாறிய வரலாறுகள் இந்த நாட்டிலே ஏராளமாக இருக்கிறது. எனவே இளைஞர்கள், எந்த ஒரு தன்னுடைய ஆற்றலை வைத்தும் நாங்கள் பெருமை அடிக்க கூடாது என்பதை நாங்கள் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னும் சில பேர் பிள்ளைகளை வைத்து பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சமீபத்திலே வெளியானது, ஏஎல் ரிசல்ட்ஸ் வந்தபோது தன்னுடைய பிள்ளை 3A எடுத்தவுடன் சில பெற்றோர்கள் எப்படி சொல்லுகின்றார்கள் தெரியுமா? என்னுடைய பிள்ளை 3A எடுத்து விட்டார், பல்கலைக்கழகத்திற்கு தகுதி பெற்று விட்டால் என்று சொல்லுகின்றார்கள். எப்படி? யாருமே 3A எடுக்காம தண்ட பிள்ளை மட்டும்தான் 3A எடுத்தது போல வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல என்னென்ன அக்கௌண்ட்ல எல்லாம் தனக்கு எந்த ஊடக வசதிகள் இருக்கிறதோ அத்தனை ஊடகங்களிலும் போட்டு தன்னுடைய பிள்ளையுடைய பெருமையை பற்றி பேசித்திருக்கின்றார்கள். சில பேர் சர்வ சாதாரணமாக அந்த 3A எடுக்கின்றார்கள். ஆனால் சில பெற்றோர்கள் பெருமையாக அதை கருத்தில் கொண்டு பெருமைக்காக அப்படியே பப்ளிக் பண்ணி தெரியக்கூடிய காட்சிகளை நாங்கள் இன்றைய சமுதாயத்திலே பார்க்கிறோம். பிள்ளைகளை வைத்து பெருமை அடிக்கின்றார்கள். சில பேர் கல்வியை வைத்து சில இளைஞர்களே பெருமை அடிக்கின்றார்கள். எப்படி? படிச்ச முடிஞ்சு பரீட்சையும் முடிஞ்சதன் பின்னால வீட்டுக்கு போறாங்க. யாரோ ஒருத்தன் ஃபெயில் ஆகி கவலையில் இருப்பான், அவரை பார்த்து அவருடைய முகத்தை பார்த்து அவருக்கு தான் சொல்றேன், என்ன எக்ஸாம் எழுதினியா, நீங்க போய் தூங்கினியா? நக்கலான வசனங்களை பேசி தன்னுடைய பெருமையை எடுத்து காட்டி தான் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கிறேன் என்பதையும் ஒரு சாதாரண ரிசல்ட்ஸ் எடுத்தவரை பார்த்து நக்கல் இடிக்கக்கூடிய காட்சியையும் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் பெருமையினுடைய அடையாளமாக இருக்கிறது. கல்வியின் மூலமாக அவர்கள் செய்யப்படக்கூடிய பெருமையாக இருக்கிறது. இந்த பெருமைகளுக்கெல்லாம் அல்லாஹ்வினுடைய தண்டனை வந்து விடுமானால் எங்களுடைய நிலைமை என்னவாகும் என்று தெரியாமல் இருக்கும். எனவே நாங்கள் பெருமை அடிக்காதவர்களாக மாறிவிட வேண்டும். வஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மத் இப்னு அப்துல்லாஹ். யாரெல்லாம் பெருமை அடிக்கிறார்களோ உலகத்திலே வாழுகின்ற போது உள்ளத்தால் பெருமை கொண்டு அல்லது மற்றவர்களிடத்திலே தன்னிடத்திலே இருக்கின்ற ஆற்றலை வைத்து பெருமையாக காட்டுகின்றார்களோ அவர்களுக்கு மறுமையிலே கொடுக்கப்படக்கூடிய சில தண்டனைகள் இருக்கிறது. மறுமை நாளையிலே விசாரணை செய்யப்படுகின்ற போது அவர்கள் சாதாரணமாக கணக்கெடுக்கப்படாதவர்களாக அம்சா அந்த அவர்களுடைய உதாரணம் சாதாரணமாக கணக்கெடுக்கப்படாத அந்த அலைகளிலே மேலால் போகக்கூடிய கணக்கெடுக்கப்படாத அந்த பொருட்கள் போன்று அந்த நாளை மறுமையிலே அவர்கள் விசாரணை செய்யப்படுவார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு சுவனம் எடுத்து காட்டப்பட்டது. அந்த சுவனத்திலே இருந்தார்கள் ஏழைகளும் பலகீனமானவர்களும் சுவனத்திலே அதிகமாக இருந்தார்கள். எனக்கு நரகம் எடுத்து காட்டப்பட்டது, அந்த நரகிலே அதிகமாக பெருமை அடிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் என்று நபிகளார் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் உலகத்திலே யாரெல்லாம் பெருமை அடிக்கிறார்களோ அவர்கள் இருக்கக்கூடிய இடம் நரகமாக அமைந்து விடுகின்றது. நபிகளார் மேலும் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்திலே கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவர் சுவனம் நுழைய மாட்டார் என்று நபிகளார் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் காஃபிர் 60வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், யாரெல்லாம் தன்னுடைய அடியார்களை விட்டும் பெருமை அடித்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நரகத்திலே நுழையக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். எனவே பெருமை அடிப்பதின் மூலமாக நாளை மறுமையிலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய இடம் நரகமாக அமைந்து விடுகின்றது. நாளை மறுமையிலே சொல்லப்படும் கீலதுகுலு அபுவாப ஜஹன்னம், நரகிலே நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள், ஹாலிதீன ஃபீஹா,
அதிலே நீங்கள் நிரந்தரமாக தங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும். பெருமை அடித்தவர்களுடைய நாளை மறுமையிலே நுழைகின்ற இடங்களில் மிக மோசமான இடமாக அது இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து ஜுமருடைய 72வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். உலகிலே பெருமை அடித்து வாழக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே நரகிலே தான் அவர்கள் இருப்பார்கள். நபிகளார் மேலும் சொன்னார்கள், அலா அஃபிருக்கும் பி அஹ்லின் நார், நரகவாதிகளை பற்றி உங்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். அப்போது சஹாபாக்கள் சொல்லுங்கள் என்று சொன்ன போது, யாரெல்லாம் பெருமை அடித்தவர்களாக உலகத்திலே இருக்கின்றார்களோ வாழ்கின்றார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே நுழையாமல் நரகிலே தான் நுழைவார்கள் என்கின்ற செய்தியை நபிகளார் சொல்லி காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால், எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற பெருமைகளை பற்றி ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்தால் கை வைத்து சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நபிகளாரிடத்திலே மேலும் நபிகளார் சொல்லி காட்டினார், எங்களுக்கு கட்டளை இருக்கிறான் என்று நபிகளார் சொல்லி காட்டுகின்றார்கள், நீங்கள் பணிவோடு நடந்து கொள்ளுங்கள், ஒருவர் இன்னொருவர் மீது பெருமை கொள்ளக்கூடாது, ஒருவர் இன்னொருவர் மீது பெருமை கொள்ளாத அளவுக்கு பணிவோடு நடந்து கொள்ளுங்கள். எல்லோருக்கும் ஆற்றல் இருக்கும், ஆற்றல் இல்லாமல் இருக்கும். ஆற்றல் இருப்பவர் ஆற்றல் இல்லாதவரை பார்த்து பெருமை அடையாதவராக இருந்துவிட வேண்டும். வல யபகி அஹதுன் அலா அஹதின், ஒருவர் இன்னொருவரை மிகைத்து அதிகாரம் செலுத்துகின்ற அளவுக்கு இல்லாமல் ஒரு மனிதன் உலகத்திலே பணிவோடு நடந்து கொள்ளுங்கள். மனிதனை மதித்து மனித நேயத்தோடு நடந்து கொள்ளுங்கள். பெருமையை தன்னுடைய வாழ்க்கையிலே இருந்து அகற்றிவிடுங்கள். நாளை மறுமையிலே வெற்றியாளர்களாக நாங்கள் மாறிவிட முடியும். நம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளத்திலே ஏற்படக்கூடிய அந்த கடுகளவு பெருமை கூட இருந்து விடாமல் நடந்து கொள்வதற்கான செயற்பாடுகளை உலகத்தில் சிறிய வயதிலிருந்தே, இளம் வயதிலிருந்தே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே குட்டி கொண்டு பழக்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்க, சாதாரண விஷயமாக இருந்தால் கூட, அற்பமான விஷயமாக இருந்தால் கூட அதிலே பெருமைப்படாமல் பணிவோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் மாறிவிட வேண்டும். வ ஆகிர் தஃவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.